கனெக்டிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இப்போ ரீசெண்டாக கமல் அவர்களுடைய முன்னாள் மனைவியான சரிகா அவர்கள் வந்துட்டு ஒரு 30 வயசு இளைஞனை காதலிக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான செய்திகள் சமூக வலைதளங்களில் பரவிட்டு இருக்குது. ஸோ உண்மை என்ன அப்படின்றத பற்றி பார்க்கலாம். இப்போ ரீசெண்டாக நம்ம உலக நாயகன் கமல் அவர்களுடைய படமான விக்ரம் படத்துடைய ஆடியோ லான்ச் மற்றும் ட்ரெய்லர் லான்ச் வந்துட்டு சூப்பராக நடந்து முடிஞ்சது. இதை பற்றி தான் எல்லாருமே பரவலாக பேசி வந்துட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்க, இன்னொரு பக்கம் கமல் அவர்களுடைய முன்னாள் மனைவியான சரிகா அவர்களுடைய அப்டேட்ஸும் வந்துகிட்டு இருக்குது. கமலஹாசன் அவர்களுக்கு ஜோடியா டிக் 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 அப்படின்னு சொல்லக்கூடிய படத்துல சரிகா அவர்கள் வந்து நடிச்சிருந்தாங்க. அந்த படத்துக்கு அப்புறம் ரெண்டு பேருமே காதலிச்சு 1988 திருமணமும் பண்ணிக்கிட்டாங்க. இவங்களுக்கு ஸ்ருதி ஹாசன் மற்றும் அக்ஸரா ஹாசன் அப்படின்னு சொல்லிட்டு மகள்களும் பிறந்தாங்க. இதை தொடர்ந்து இவங்க கொஞ்சம் காலம் பிரிஞ்சு இருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் ஒரு சில படங்கள்ல நடிச்சாங்க சரிகா. ஆனா 2004 இவங்க ரெண்டு பேருமே விவாகரத்து வாங்கி பிரிஞ்சிட்டாங்க. சரிகா அவர்கள் இதை தொடர்ந்து ஆங்கிலம் மற்றும் ஹிந்தி படங்கள்ல நிறைய நடிச்சுட்டு வந்துட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம 2014 வந்த யூத் அப்படின்னு சொல்லக்கூடிய சீரியல்ல அமிதாப் பச்சனோட சேர்ந்து நடிச்சிருந்தாங்க. இப்போ அமேசான் பிரைம்ல ஒளிபரப்பக்கூடிய அந்தாலஜி படத்திலையும் நடிச்சிருக்காங்க சரிகா. இதுல 6 விதமான காதல் கதைகள் வந்துட்டு இருக்கும் அப்படின்னும், இதுல வரக்கூடிய குறும்படங்கள் விவகாரமா இருக்குது அப்படின்னாலும் நல்ல வரவேற்பு பெற்று வந்துகிட்டு இருக்கு அப்படின்னும் தகவல்கள் வெளியாகிட்டு இருக்குது. இந்த அந்தாலஜியில மை பியூட்டிஃபுல் ரிங்கிள்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குறும்படத்துல தான் கமல் அவர்களுடைய முன்னாள் மனைவி சரிகா அவர்கள் நடிச்சிருக்காங்க. இதுல 60 வயதான சரிகா அவர்கள் வந்துட்டு 30 வயது இளைஞன காதலிக்கிற மாதிரியான கதை வந்திருக்குது. படத்தை பொறுத்த வரைக்கும் கணவன விபத்துல பறி கொடுத்த சரிகா அவர்கள் வந்துட்டு அவருடைய நினைவாவே வாழ்ந்து வந்துட்டு இருந்தாங்க. ஆனா குணால் அப்படின்னு சொல்லக்கூடிய இளைஞருடைய நட்பு ஏற்பட்டதை தொடர்ந்து ஒரு கட்டத்துல அந்த பையனுக்கு சரிகா மேல ஒரு காதல் வளர ஆரம்பிச்சது. இதை தெரிஞ்சுகிட்ட சரிகா அந்த பையனை கடுமையா கண்டிக்கிறாங்க. என்னதான் இருந்தாலும் சரிகாவுடைய மனசுல குணால பத்தின ஒரு நல்ல பார்வையும் இருந்திருக்கு. எனக்கு 60 வயசு அவனுக்கு 30 வயசு அப்படின்ற ஒரு கேள்வி சரிகா மனசுல அதிகமா இருந்திருக்கு. இது சரியா தவறா அப்படின்ற ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு குணால மறுபடியும் வீட்டுக்கு கூப்பிடுறாங்க சரிகா. அதுக்கப்புறம் அழகான திருப்பத்தோட அந்த கதை முடியுது அப்படின்னு தான் சொல்லணும். நீண்ட நாட்களுக்கு அப்புறம் சரிகா அவர்கள் வந்துட்டு இந்த மாதிரியான படங்கள்ல நடிச்சு மக்கள் மனசுல அதிகமா இடம் பிடிச்சு வந்துட்டு இருக்காங்க அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. ஆனா இது வந்துட்டு சோசியல் மீடியால நிறைய பேர் வந்துட்டு மீம்ஸா போட்டு அவங்கள கிண்டல் பண்ணியும் வந்துட்டு இருக்காங்க. சொல்ல போனா இந்த மை பியூட்டிஃபுல் ரிங்கிள்ஸ் அப்படின்ற குறும்படத்தோடைய முக்கியமான கதையே காதலிக்கிறதுக்கும் காதலிக்கிறவங்களுக்கும் வயசு ஒரு தடையே இல்லை, ஒரே ஒரு வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருக்கோம், அந்த வாழ்க்கையை மகிழ்ந்து நல்லபடியா வாழ்வோம் அப்படின்றத தான் வந்துட்டு இதுல சொல்ல வர்றாங்களாம். ஸோ நீங்க இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கருத்துக்களை இங்கே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னு சொன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கனெக்டிங் டிவியோட அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிருங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.